ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோ வித் தமிழ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மலாக நம்ம எதாவது ஜிமெயில் பார்க்குறோம் இல்லை ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோன்னா வேறு ஒரு ஆப்புக்கு போனால் நம்ம என்ன பண்ணுவோம், பேக் வந்துக்கிட்டு யூடியூப்குள்ளே போவோம், யூடியூப்பில் போய் நம்ம வீடியோ பார்ப்போம். இல்லை எனக்கு வேறு ஆப்புக்குள்ளே போகணும், ஃபேஸ்புக் போனால் என்ன பண்ணுவோம், பேக் வருவோம், பேக் வந்துட்டு மறுபடியும் ஃபேஸ்புக்கில் போவோம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு போய் வாட்ஸ்அப்பில் போனால் என்ன பண்ணுவோம், மறுபடியும் பேக் வரும். ஓகேங்களா, பேக் வந்து வாட்ஸ்அப்குள்ளே போவோம். நம்ம எல்லாருமே நார்மலாக இதை தான் பண்ணுவோம். ஓகேங்களா, இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும், ஒவ்வொன்றா பேக் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதற்கு மாறாக ஜஸ்ட் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டபுள்யூன்னு எழுதுகிறேன், எழுதா பாருங்கள் வாட்ஸ்அப்குள்ளே போயிடுச்சு. மறுபடியும் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், ஒய் எழுதுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஒய் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்குள்ளே வந்துருச்சு. இப்போ மறுபடியும் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், ப்ரெஸ் பண்ணி இப்போ பாருங்கள் சி எழுதுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் சின்னு எழுதணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம்குள்ளே போயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி நாம் ஈஸியாக ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப்புக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை, நாம் ஷார்ட்கட்டாக கால் பண்ணுறது, ப்ளூடூத் அண்ட் ஒய்ஃபை அதுவும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது. அந்த அப்ளிகேஷன் நேம் என்ன, ஜெஸ்ஸர். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, லிங்க் வேணால் கீழே டிஸ்கஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். கீழே பாருங்கள் கெட்டிங் ஸ்டார்டட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேலே பாருங்கள் அப்பர் ஆன் டாப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை எனேபிள் பண்ணுங்கள். அதை எனபிள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போகும். அதில் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் கொடுத்துருங்க, ஆல்வேஸ் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கீழே பாருங்கள் ஃப்ளோட்டிங் பட்டன் மோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சிம்பிள் போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சி மாதிரி எழுதிக்கிறேன், எழுதிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் முடிச்ச அப்புறம் இப்போ இந்த ஆப்புக்குள்ளே போங்க. அதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அந்த ஆப்பை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கேட்கும், ஒன்று செட்டிங்ஸ் இன்னொன்று கன்ஃபார்ம். நீங்கள் செட்டிங்குள்ளே போய்க்கோங்க. அதில் பாருங்கள் மேனேஜ் ஜெஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஃபஸ்ட் ஒன் ப்ளஸ் சிம்பிள் போட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெஸ்ட்டில் இருக்குல்ல அதை வந்து டெலீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, நம்ம சும்மா தான் போட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதில் என்ன வரைகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆப்பை செட் பண்ணிக்கலாம். ஆப்பு மட்டும் இல்லை, ஃபோன் பண்ணுற மாதிரி, கான்டாக்ட் எடுக்கிற மாதிரி, ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத் அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம எழுதுகிற மூலயமா அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கால் பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டபுள்யூன்னு எழுதுகிறேன், எழுதுறேன்னா ஜிஸ்டர் நேம் கேட்குது, நான் வாட்ஸ்அப் கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். நான் டபுள்யூன்னு எழுதிட்டு வாட்ஸ்அப் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்த அப்புறம் பாருங்கள் நீங்கள் டபுள்யூன்னு எழுதுனப்புறம் நீங்கள் எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம், கால் பண்ணுற மாதிரி, லான்ச் ஆப், அப்புறம் வந்து வெப்சைட் லிங்க்கை கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச வெப்சைட்டை ஜஸ்ட் நம்ம எழுதுகிற மூலயமா அந்த வெப்சைட்டுக்கு வந்து ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை இருக்குங்க, தெரியுதுங்களா, அவங்க கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் லைட் இருக்குது, வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, இது எல்லாமே நம்ம ஜஸ்ட்டு எழுதுகிற மூலயமா. ஓகேங்களா, அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வாட்ஸ்அப் எழுதிட்டேன், ரெண்டாவதாக பாருங்கள் லான்ச் ஆப்புன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் உள்ள எல்லா ஆப்ஸும் வந்துடும். இப்போ நம்ம டபுள்யூன்னு எழுதி வாட்ஸ்அப்னு கொடுத்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாட்ஸ்அப் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வாட்ஸ்அப் இருக்குது, நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன், சேவ்னு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நான் டபுள்யூன்னு எழுதிட்டேன், வாட்ஸ்அப்புக்கு ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ப்ரெஸ் பண்ணிவிட்டு டபுள்யூன்னு எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடுச்சு, தெரியுதுங்களா. நம்ம இப்போ தான் அதை ஆட் பண்ணோம், இப்போ வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடுச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, மேனேஜ் செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க, ஃபஸ்ட்டில் இருக்க ஆப்ஷன் அதில் ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம சி எழுதிக்கலாம், சி எழுதி இதுக்கு பேர் கொடுத்துக்கலாம், கூகுள் குரோம்னு கொடுத்துக்கலாம், கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கலாம். கூகுள் குரோம் நம்ம கொடுத்து சேவ் பண்ணிட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம டைரெக்டாக கால் பண்ணிக்கலாம், ஆப் ஆட் பண்ணிக்கலாம், வெப்சைட் ஆட் பண்ணிக்கலாம், ஒய்ஃபை ப்ளூடூத் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் லான்ச் ஆப்புக்குள்ளே போகிறேன்.
கூகுள் குரோமை கொடுத்து சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணிவிட்டு சி எழுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கூகுள் குரோம்குள்ளே வந்துருச்சு, தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது மட்டும் இல்லாமல் லேஅவுட் செட்டிங், அதர் செட்டிங்ஸ் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.